ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டா அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஊர் முழுக்க நல்லவங்க மட்டுமே இருப்பாங்களா அப்படின்னா, எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களினுடைய கதையில் வரும் கிருஷ்ணராஜபுரத்து மக்கள் அத்தனை பேருமே நல்லவங்க. அதுலேயும் அந்த ஹென்றி அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ் இலக்கியம் உருவாக்கிய மிகச்சிறந்த லட்சிய கதாபாத்திரங்களில் ஒன்று ஹென்றி. ஹென்றி தேவராஜன் பேர் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் இன்னைக்கு எந்த கதையை வாசிக்க போகிறோம் அப்படின்னு. அழகிய தமிழ் கதைகள் நேயர்களுக்கு ஆர்ஜே சக்தியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் வாசிக்க போகிற கதை எழுத்தாளர் த. ஜெயகாந்தன் அவர்களின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் தினம் புது புது கதைகள் கேட்கலாம். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அத்தியாயம் ஒன்று. லாரியில் மொத்தம் 7 பேர் இருந்தார்கள். பீடி குடித்து கொண்டிருக்கும் டிரைவர் துரைக்கண்ணுவுக்கு பக்கத்தில் தேவராஜன் உட்கார்ந்திருந்தான். எப்பொழுதும் போல தனது தனித்துவத்தை காட்டிக்கொள்கிற தோரணையில் அவன் படித்து கொண்டிருந்தான். அவன் கையில் அட்லஸ் ஷக்ட் என்ற தலைப்பிட்ட புத்தகம் இருந்தது. அவன் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசதியோடும் வளத்தோடும் வாழ்கிறவன். கிராமத்து படிப்பாளி. அங்குள்ள உயர்நிலை பள்ளியில் PT அசிஸ்டன்ட். இந்த மனிதர்களோடு மனத்தால் எட்டாமல் இருக்க விரும்புகிறவன். லாரியின் இடது ஓரமாய் தொத்தி உட்கார்ந்திருந்த கிளீனர் பையன் பாண்டு தேவராஜனுக்கும் தனக்கும் இடையே உட்கார்ந்து உறங்கி விழுந்து கொண்டிருந்த கிழவரையும் வெளியே தெரியும் வேடிக்கைகளையும் கண்டு ரசித்து கொண்டிருந்தான். அரை நிஜாரும் அழுக்கு பனியனும் போட்டுக்கொண்டிருந்த பாண்டு துரைக்கண்ணுவன் தயாரிப்பு சீடன். லாரியின் பின்புறத்தில் மூவர் நின்று கொண்டிருந்தனர். அந்த மூவரும் இடுப்பு வேட்டியை தலைப்பாகையாக கட்டிக்கொண்டு கோவணத்துடன் இருந்தார்கள். இந்த பகுதியில் உள்ள கிராமத்து ஏழைகள் அநேகமாக அப்படித்தான் திரிகிறார்கள். இன்னும் சற்று தூரம் சென்றால் மேலும் பலர் லாரியில் ஏறுவார்கள். பஸ்ஸுக்கு என்ன சார்ஜோ அதே பணத்தை பாண்டு வசூலிப்பான். லாரி டிரைவர் துரைக்கண்ணு பணத்திற்கு பாண்டுவிடம் கணக்கு கேட்பானே தவிர பங்கு கேட்க மாட்டான். ஆனால் பாண்டு தானாக போய் லாரிக்கு ஆள் சேர்த்தால் துரைக்கண்ணு கோபித்துக் கொள்வான். சில சமயங்களில் பாண்டுவை அடித்து கூட விடுவான். ட்ரங்கு ரோட்டில் உள்ள ஆலம்பட்டிக்கு பக்கத்து கிராமங்களிலிருந்து சரக்கு ஏற்றி வரும் லாரி. அது எப்போதாவது தொலைதூர பயணம் போகும். வண்டி மிகவும் பழசாகிவிட்டதால் இப்பொழுது சில மாதங்களாக துரைக்கொண்ணு அதை நம்பி எடுத்துக்கொண்டு வெளியூர் பயணங்கள் போவதில்லை. ஆலம்பட்டியிலிருந்து கிழக்கே பிரிகிற மலைப்பங்கான ரோடுகளில் 20 மைல் தொலைவில் உள்ள கிராமங்களை சுற்றி கொண்டு குமராபுரத்துக்கு போய் சேரும் லாரி அது. ஆலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் உள்ள மிக சிறிய ஊர்தான் என்றாலும் 2 ட்ரங்க் ரோடுகள் ஒன்றை ஒன்று குறுக்கிடுகிற கூட்டு ரோடு ஜங்ஷனாக இருப்பதால் லாரிக்காரர்கள், கமிஷன் வியாபாரிகள், காய்கறி சப்ளை செய்யும் கிராமவாசிகள் முதலியோரின் நடமாட்டம் மிகுந்த ஏற்றுமதி இறக்குமதி ஸ்தலமாக அந்த பிரதேசத்திலேயே பிரபலமாகி இருந்தது. 2-3 டீ கடைகளும் ஒரு ஹோட்டலும் அதன் முன்னே வரிசையாக நிற்கும் லாரிகளும் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுகளும் பெட்ரோல் பங்கும் பஸ் பிரயாணிகள் இறங்கி காலாறும் இடமாக இருப்பதால் சந்தடியும் அதை ஒரு பெரிய ஊரின் கடை தெரு மாதிரி ஆக்கியிருந்தது. மற்றபடி அந்த ஊரில் தெருக்களோ வீடுகளோ கூட கிடையாது. காலையில் வண்டி நிறைய காய்கறி மூட்டைகள், பூக்கூடைகள், வாழைத்தார்கள் லோடு ஏற்றி கொண்டு வரும்போது இந்த லாரிகளில் பிரயாணிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த லாரியில் கிளீனர் பாண்டுவோடு வேறு யாராவது ஓரிரு வியாபாரிகளோ அல்லது கமிஷன் ஏஜென்ட்டுகளோ முன்பக்கத்தில் அமர்ந்திருப்பார்கள். துரைக்கண்ணு அவர்கள் யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். பாண்டுதான் அவன் சார்பாக யாரிடமும் எதுவும் பேசுவான். அதை துரைக்கண்ணு கவனித்து கொண்டிருப்பான். ஆனால் பாண்டு தவறாகவோ சரியில்லாமலோ இவன் நினைக்காத மாதிரியிலோ ஏதாவது சொல்லிவிட்டால் மட்டும் எல்லார் முன்னிலையிலும் சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை சொல்லி அவனை திட்டுவான் துரைக்கண்ணு. பாண்டு அதனால் சிறிதும் பாதிக்கப்படாமல் ஆனால் மௌனமாகி அவனை புரிந்து கொண்டு அவனுக்காக தொடர்ந்து பிறரிடம் பேசுவான். துரைக்கண்ணு எப்போதும் கோபமாயிருப்பது போல் தோன்றுவான். ஆனால் பாண்டுவோடு திரும்பி லாரியில் வரும்போது அவனிடம் அன்பாக பேசுவான், தமாஷ் பேசுவான். அப்போது பாண்டு மட்டும் தனியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. இவன் கோபித்து கொள்ளும்போது கூட இருந்தவர்களை தவிர புதிய மனிதர்களின் கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பாண்டுவை சமாதானம் செய்வான் துரைக்கண்ணு. ஆலம்பட்டிக்கும் குமராபுரத்துக்கும் 15 மைல் இருக்கும். இடையில் 10 மைலுக்கு மலைப்பாதை. மலை என்றால் பெரிய பெரிய மலைகளில் ஏறிப்போவதற்கும் இதற்கும் அதிக வித்தியாசமில்லாதபடி இந்த 10 மைல்களுக்குள்ளாகவே 4 ஹேர்பின் வளைவுகள் உண்டு. மலைப்பாதை முடிவடைகிற இடத்தில் கிருஷ்ணராஜபுரம் என்ற அழகான சிறிய கிராமம் இருக்கிறது. லாரியில் ஏற்றுகிற பெரும் பகுதி காய்கறிகளும் புஷ்பங்களும்
கிருஷ்ணராஜபுரத்திலிருந்துதான். அதற்கு அப்புறம் உள்ள 5 மைல் தூரத்தை கடற்பதற்குள் பிரிந்து செல்லும் பாதைகளின் வழியே சென்று குறிஞ்சிக்குப்பம், மானகிரி, பூண்டியான்பட்டு போன்ற கிராமங்களை சுற்றி குமராபுரம் வந்தடைய 10 மைல்கள் ஆகிவிடும். ஆலம்பட்டிக்கும் குமராபுரத்துக்கும் இடையே நேரான பஸ் போக்குவரத்தும் உண்டு. ஆனால் ஒரு பஸ்ஸை விட்டுவிட்டால் பிறகு 4 மணி நேரம் காத்திருக்க நேரும். அப்போதெல்லாம் மக்கள் இந்த லாரிகளையே எதிர்பார்ப்பார்கள். 5 மணி பஸ் போய்விட்டது. இனிமேல் கடைசி பஸ் தான். பாண்டு இன்றைக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தான். அவன் எதிர்பார்த்த அளவுக்கு பிரயாணிகள் சேராததே அதற்கு காரணம். துரைக்கண்ணு இன்றைக்கு மிகவும் குஷியாக இருந்தான். அதற்கு ஒரு காரணமும் இல்லை. அவன் முகம் கோபமாக இருந்தாலும் அவனுள்ளே எப்போதும் ஆனந்தமாகத்தான் இருக்கிறான். இரண்டுக்குமே காரணமில்லை. அவன் வாயில் பீடியோடு பாட்டு பாடிக்கொண்டே லாரியை ஓட்டினான். அவன் எப்போதும் ஏதாவது கற்பனையாக பாடுவான். சின்ன குழந்தை மாதிரி வாயில் வந்ததை உளறுவான். அந்த உளறல்களை பாண்டுவிடம் திரும்ப சொல்லச் சொல்லி வற்புறுத்துவான். பாட்டின் அடிகளையும் தன் கூட சேர்ந்து அவனையும் பாடச் சொல்லுவான். பாண்டு சில சமயத்தில் இந்த விளையாட்டில் கலந்து கொண்டு அவனோடு பாடுவான். அவன் உளறுகிற மாதிரியே சிரித்து கொண்டு அவனுக்காக உளறுவான். துரைக்கண்ணு இப்போது பாடுவது படித்து கொண்டிருந்த தேவராஜனுக்கு இடைஞ்சலாக இருந்தது. புத்தகத்தை மூடினான். திடீரென பாட்டை நிறுத்தி கொண்டு பாண்டுவிடம் தாழ்ந்த குரலில் கேட்டான் துரைக்கண்ணு. பின்னால் யாரும் பொம்பளைங்க இல்லையடா? பொம்பளையும் இல்லை, ஆம்பளையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்களே, அந்த 3 பேர் தான். ஏண்டா, அந்த 3 பேர் ஆம்பளை இல்லையா என்று சிரித்தான் துரைக்கண்ணு. சிரித்து விட்டு தொடர்ந்து பாடினான். அவன் குரல் அவன் மீசையை விட முரட்டுத்தனமாய் இருந்தது. குருவிக்காரியை வர சொல்லி குளிக்க சொன்னாங்க கூப்பேன். குருவிக்காரி குளிச்சு முழுவி குடிசுக்குள்ளே போனா, அவ குடிசுக்குள்ளே போனா என்று துரைக்கண்ணு பாட, பாண்டு அதே ராகத்தில் பாட்டின் கடைசி அடியை கூட சேர்ந்து பாடினான். ஆமாம், குடிசுக்குள்ள போனா, கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் குப்பன் குளிக்க போனா என்று பாடினான் துரைக்கண்ணு. பாண்டுவும் அந்த வரியை அவன் பாடி நிறுத்திய பிறகு தாளம் போட்டுக்கொண்டு பாடி சிரித்தான். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தேவராஜன் ரகசியமாக பாட்டை ரசித்து வாய்க்குள் சிரித்து கொண்டான். துரைக்கண்ணு பாடிய ராகம் தன் பள்ளியில் குழந்தைகள் பாடுகிற நர்சரி ரைம் மாதிரி குப் 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 ரயில் வண்டி மெட்டை ஞாபகப்படுத்தியது தேவராஜனுக்கு. அவன் சிரிப்பை கவனிக்காத துரைக்கண்ணு தொடர்ந்து பாடினான். குருவிக்காரன் அங்கே வந்து குயோ முறையோ என்றான். குருவிக்காரி குளிச்சாலென்ன குடியா முழுகி போகும் என்று பாடி பாண்டுவிடம் திரும்ப சொல்லேண்டா என்று கத்தினான் துரைக்கண்ணு. குடியா முழுகி போகும். பாண்டுவும் அதே ராகத்தில் கூட பாடினான். அட குளியா முழுகி போகும். குருவிக்காரிய குருவிக்காரன் கூட்டி கொண்டு போனான். கூட்டம் போட்டு பஞ்சாயத்தார் குப்பனை கூப்பிட்டாங்க. குருவிக்காரியை குடிசுக்குள்ளே குப்பன் விட்டது தப்பாம். குப்பனும் குளிச்சு விட்டதனாலே குத்தம் உண்டோ ஐயா? இப்போது தேவராஜன் வாய்விட்டே சிரித்தான். இது என்ன பாட்டு, சினிமாவிலையா என்று தேவராஜன் கேட்டான். இதெல்லாம் நமக்கு சொந்த பாட்டு தாங்க. நம்ம டீ கடை குப்பம் இல்லை, அவன் முந்தா நாள் குருவிக்காரிச்சிய என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான் துரைக்கண்ணு. குருவிக்காரினா குறத்தி தானே என்று பாண்டு கேட்டான். இந்த பக்கமெல்லாம் எல்லாரையும் குறத்தின்னு சொல்கிறாங்க. பட்டணம் பக்கமெல்லாம் என்னடானா எல்லாரையும் குருவிக்காரிச்சிங்கிறாங்க. ஆனால் குருவிக்காரி வேற, குறத்தி வேற. என்ன பெரியவரே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று இவன் பாட்டு சத்தத்தில் விழித்து கொண்ட கிழவரிடம் கேட்டான் துரைக்கண்ணு. அவர் கொஞ்சம் தீவிரமாக யோசித்தார். குறவர்னா இந்த நரி குறவருங்க, குருவிக்காரங்க வேற என்று கிழவர் விளக்கம் தந்தார். லாரி திரும்பி மலைப்பாதையை நெருங்கிற்று. மலைப்பாதை பார்த்து செல்லவும் என்று அறிவிக்கிற பலகையின் அருகே நடந்து போய் கொண்டிருந்தான் ஒரு மனிதன். அவன் தன் பின்னால் லாரி வருகிற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து நின்றான். அவ்வளவு தூரத்திலிருந்தே அந்த மனிதன் இந்த பிரதேசத்துக்கு புதியவன் என்று தெரிந்தது. செம்மண் படிந்து வெளியேறிய ரோஸ் நிறமாகிவிட்ட அவனுடைய பைஜாமாவின் பாத ஓரங்கள் கரிய அழுக்கேறி நைந்து தேய்ந்திருந்தது. மலைக்காற்றில் தாறுமாறான அவனது சிகை விசிறி பறந்து நெற்றியில் கவிந்து பார்வையை மறைத்ததால் அவன் தலையை அண்ணாந்து கொண்டு இந்த லாரியை பார்த்தான். அவனது வெள்ளை ஜிபாவின் மேல் அனாவசியமாக ஒரு துணிப்பட்டையை கட்டி கொண்டிருந்தான். தோல் வழியே ஒரு ஆலிவ் நிற மிலிட்ரிக்கார கிட் மூட்டையைப் போல முதுகில் வழிந்து கிடந்தது. இடது கையால் அதை பிடித்து கொண்டு வலது கையில் புத்தும் புதிய லெதர் சூட்கேஸ் ஒன்றும் வைத்திருந்தான். காலில் மிக நைந்து போன ஹவாய். அவன் பஸ்ஸை நிறுத்துவதற்காக கையை ஆட்டவோ குரல் கொடுக்கவோ இல்லை. மலைப்பாதையை ரசித்து கொண்டு நடந்து போகிற உல்லாசத்தில் ஒரு பறவையை ரசிக்கிற மாதிரி மலைகளுக்கு பின்னால் கவிந்து சுருண்டு எழுந்து பளபளத்து நிற்கிற வெள்ளிய மேக கூட்டத்தை கண்கள் இடுங்க பார்க்கிற மாதிரி
பின்னால் இறைச்சலிட்டு கொண்டு வருகின்ற இந்த லாரியையும் அவன் திரும்பி நின்று ரசித்தான். தனக்காக இந்த லாரி நிற்கும் என்றோ நிற்க வேண்டுமென்றோ அவன் எதிர்பார்க்கவில்லை. பாண்டு துரைக்கண்ணுவிடம் ஒரு டிக்கெட் வருதுங்க என்று கெஞ்சுவது மாதிரி சொன்னான். அப்போதுதான் தேவராஜன் அந்த மனிதனை அருகில் பார்த்தான். லாரி வேகம் குறைந்து அவன் பக்கத்தில் போய் மெதுவாக நின்றது. லாரி நின்றிருக்கும் போது ஓடுவதை விடவும் அதிகமாக என்ஜின் சத்தம் பேரோசையாக அதிர்ந்தது. இடது ஓரமாய் தொத்தி உட்கார்ந்திருந்த பாண்டு குதித்து கீழே இறங்கினான். அந்த மனிதன் தனக்காக இந்த லாரி நின்றதையும் ஒருவன் இறங்கியதையும் பார்த்தவுடன் எதிர்பாராது கிடைத்த இந்த வசதிக்காக மகிழ்ந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி சிரித்தான். அப்போது அவர்கள் எல்லோருக்குமே அவன் ரொம்ப விசித்திரமாக தோன்றினான். அவனது கண்களின் நடுவிழிகள் பழுப்பு நீலமாகவும் இருந்தன. ஆனால் அவனது நிறம் ஒன்றும் வெள்ளைக்காரர்களுடையது மாதிரி இல்லை. தேவராஜன் கூட அவனை விட வெள்ளை நிறமாக இருந்தான். ஆனால் அவனது தலைமுடி செம்பட்டையாயும் முழங்கையிலும் மணிக்கட்டிலும் அரும்பியிருந்தவை பொன்னிறமாகவும் இருந்தான். அவனது ரோமானிய மூக்கு இந்த பக்கத்து மனிதர்களிடம் காண முடியாத ஒன்று. இவனிடம் தமிழில் பேசினால் புரியுமா என்ற தயக்கத்துடன் பாண்டு தேவராஜனிடம் திரும்பி சொன்னான், நீங்க தான் கேளுங்களேன், எங்க போறாருன்னு. தேவராஜன் கேட்பதற்கு முன்னாலே அந்த மனிதன் முந்திக் கொண்டான், கிருஷ்ணராஜபுரத்துக்கு போகணும், பஸ் பூட்டுது, நெக்ஸ்ட் பஸ் ராத்திரி ஆகுமாமே என்று சொல்லிக்கொண்டே இதற்கிடையில் லாரியிலிருந்து இறங்கி அவன் அருகே வந்து லாரியில் அவனை ஏற்றிக்கொள்ள சித்தமாயிருக்கிற பாண்டுவை பார்த்து ஒரு புன்னகை காட்டி தனது தோளிலிருந்த அந்த மிலிட்ரி கிட்டை பாண்டுவின் தோளுக்கு மாற்றினான் அவன். பின்புறத்தில் நின்று கொண்டிருந்த அந்த கோவனாண்டிகள் லாரி மேலிருந்தபடியே பாண்டுவிடமிருந்து அந்த சுமையை வாங்கி உள்ளே வைத்தார்கள். கையில் அந்த தோல் பெட்டியுடன் அந்த மனிதன் தானும் பின்னால் ஏறப்போனான். பாண்டு அவனிடம், நீங்கள் முன்னால் ஏறிக்கங்க சார் என்று மரியாதையாக சொல்லி முன் சீட்டில் தன் இடத்தை அவனுக்கு தந்து தான் போய் பின்னால் ஏறிக்கொண்டான். லாரியில் ஏறிக்கொண்டதும் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கிழவரையும் அவரை அடுத்திருந்த தேவராஜனையும் இப்போதுதான் கவனித்தான் அவன். அவர்கள் எல்லோருமே இந்த நேரத்தில் இவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தனர். அவன் தன்னை பார்க்கிற சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தான் தேவராஜன். கிருஷ்ணராஜபுரத்தில் யாரை பார்க்க போறீங்க என்று விசாரித்தான். அந்த மனிதன் நெற்றியை சுருக்கினான். அவனது சிறிய நெற்றியில் மூன்று சுருக்கங்கள், மீசையில்லாத மேல் உதட்டின் மீது வீணை தந்தியை வருடுவது மாதிரி இரண்டு மூன்று முறை செய்து கொண்டான். பின்னர் ஒரு நிதானத்துடன் சொன்னான், நான் யாரையும் பார்க்கறதுக்கு போவலையே. இந்த பதில் முன்சீட்டில் இருந்த அவர்கள் எல்லோரையும் ஒரு முறை அவனை பார்க்க வைத்தது. பின்னால் நின்றிருந்த பாண்டு கூட இவர்களின் முதுகுக்கு பின்னால் லாரி பலகையிலிருந்த சிறிய சந்து வழியாக அந்த மனிதனை பார்த்தான். தனது பதிலினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியை பற்றியே உணர்கை இல்லாமல் அவன் மிகவும் சாதாரணமாக வெளியே திரும்பி அந்த மலை பிரதேசத்தை வேடிக்கை பார்த்தான். இஃப் ஐ ஆம் நாட் இன்க்விசிட்டிவ் என்று அவனை அழைப்பது போல் ஆரம்பித்தான் தேவராஜன். அவன் மறுபடியும் மேல் உதட்டை மீட்டியவாறு திரும்பி தேவராஜனை உற்று பார்த்தான். தேவராஜன் தொடர்ந்து சொன்னான், நீங்கள் என்ன காரியமாக கிருஷ்ணராஜபுரத்துக்கு போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டால் என்னால் ஆன உதவியை செய்யலாம். நானும் அந்த ஊர்தான். என் பெயர் தேவராஜன், ஹென்றி என்று தன் பெயரை சொல்லிக்கொண்டு அந்த மனிதனும் தேவராஜனும் நடுவில் இருந்த கிழவருக்கு குறுக்காக கைகளை நீட்டி குலுக்கி கொண்டார்கள். இவர்கள் ஆங்கிலம் பேசிக்கொள்வதையும் கைகுலுக்கிக் கொள்வதையும் பார்த்த பாண்டுவுக்கு ஏனோ சிரிப்பு வந்தது. ஹென்றி தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாதிரி தேவராஜனிடம் சொன்னான், ஐ ஆம் எ ஸ்ட்ரேஞ்சர், இந்த ஊரில் ரோட்ல நடக்கிறப்போ உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், தனியே இருந்தால் ஐ ஆம் எ ஸ்ட்ரேஞ்சர் டு மைசெல்ஃப், என் பெயர் ஹென்றி, இந்த ஊர்லே தான் இனிமேல் இருக்க போகிறேன், வில்லேஜ் முன்சிப்பை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது. இவன் பேசுகிற தமிழும் சுத்தமாக இல்லை, இங்கிலீஷும் சரியாக இல்லை, ஆங்கில உச்சரிப்பு பழகி கொச்சை மிகுந்து இருந்தது, தமிழ் உச்சரிப்பு சேரித்தனமாக இருந்தது. அவன் சொன்ன விஷயம் அவர்களை இன்னும் குழப்புவதாய் இருந்தது. துரைக்கண்ணு ஒரு ஹேர்பின் வளைவிலிருந்து லாரியை ஜாக்கிரதையாக திருப்பி உயரமாக போய் கொண்டிருந்த நேர் சாலையில் இரண்டாவது கியரை போட்டு ஹோவென்ற இறைச்சலோடு ஒரு மேட்டை கடந்த பிறகு சமமான தரையில் லாரியை ஓட்டிக்கொண்டு வெகு நிதானமாக இவனை பார்த்து ரொம்ப நேரமாக கேட்கலாமா கூடாதா என்றிருந்த கேள்வியை கேட்டான். இந்த ஹிப்பி ஹிப்பின்றாங்களே அதுவா நீங்க? நோ என்று அதை மறுத்துவிட்டு ஐ டோன்ட் நோ என்று தனக்குள் முனகிக் கொண்டான் ஹென்றி. மறுபடியும் அவன் வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினான் ஒரு குழந்தை மாதிரி. மலைப்பாதையில் ஓர் இடத்தில் சமதளத்தில் சாலை அருகே ஓர் ஓடையில் கருங்கல் சிலை மாதிரி ஒரு விவசாய பெண் குளித்து கொண்டிருந்தாள். அவள் லாரியை ஏதோ ஒரு யந்திரம் என்று நினைத்து கொண்டாள் போலும்.
எனவே அவன் தன்னிச்சையாக குளித்து கொண்டிருந்தாள். ஹென்றி அந்த காட்சியை பார்த்தான். வண்டியின் முன்புறத்தில் இருந்த கிழவனையும் பின்னால் நின்றிருந்த கோவனாண்டிகளையும் தவிர மற்ற மூவருமே அதை பார்த்தார்கள். பாண்டு பையன் கூட பார்த்தான். அவர்கள் பார்த்த பின் எல்லோருமே ஹென்றியை பார்த்தார்கள். ஹென்றி மட்டும் யாரையுமே பார்க்காமல் அந்த காட்சி கடந்த பிறகும் கூட கழுத்தை வளைத்து கொண்டு திரும்பி பார்த்தான். அவன் அப்படி பார்த்தது துரைக்கண்ணுவுக்கு எரிச்சலை தந்தது. ஒரு தடவை கனைத்தான். அப்போதும் ஹென்றி திரும்பாததை கண்டு, துரை தலையை உள்ளே எடுத்துக்கோ என்று சொல்லி அத்தோடு நிறுத்திக்க மனமில்லாமல், பொம்பளை குளிக்கிறத அப்படி பார்க்குறியே என்றான். ஹென்றி சிரித்தான். நீங்கள் இதை மாத்திரம்தான் பார்த்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த ஹேர்பின் பெண்டில் வரும்போது வெள்ளை வெள்ளையேற ஒரு கண்ணுக்குட்டி ஓடிச்சுதே, கீழே பள்ளத்து வயலில் குவஷன் மார்க் மாதிரி வாழை தூக்கிட்டு நம்ம லாரி சத்தத்தில் ரெண்டு துள்ளு துள்ளிச்சுதே, பாய்ஞ்சு குதிச்சு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுதே, அதை பார்த்தேனே, நீங்கள் பார்க்கலையா? லாரிக்கு குறுக்கே இப்போ கொஞ்சம் முன்னால் குரங்குக இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கத்துக்கு தொப்பு தொப்புன்னு குதிச்சு ஓடிச்சுதே, அதை பார்த்தேனே, நீங்கள் பார்க்கல? ஹென்றி சொன்ன பதில் தேவராஜனுக்கு பிடித்திருந்தது. அவனை பார்த்து ஒரு புன்முறுவலில் தன் பாராட்டை தெரிவித்து கொண்டே சட்டை பையிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்து அவனிடம் நீட்டினான் தேவராஜன். நோ தேங்க்ஸ், நான் ஸ்மோக் பண்ணுறதில்ல என்றான் ஹென்றி. தேவராஜன் மாத்திரம் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். சிறிது நேரம் அவர்கள் யாருமே எதுவுமே பேசவில்லை. லாரி கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருந்தது. அதோ தெரியுது பாருங்க, அதுதான் கிருஷ்ணராஜபுரம் என்று தேவராஜன் ஹென்றிக்கு மாலை வெயில் இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பசுமை நிறைந்த இடத்தை சுட்டிக்காட்டினான். அந்த பசுமை கண்ணை பறித்தது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுங்கோ என்று அந்த தூரத்து அழகை வியந்து கொண்டே கேட்டான் ஹென்றி. 4 miles என்று தேவராஜன் சொன்னதை மறுத்து தனக்கும் இங்கிலீஷ் தெரியும் என்று காட்டிக்கொள்கிற தோரணையில் துரைக்கண்ணு சொன்னான், நோ நோ நோ, 3 miles தான். பாண்டு பையனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையினுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நான் வாசித்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது புது தமிழ் கதைகள் நீங்கள் கேட்கலாம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.